இது பாருங்க, எப்படி இருந்தாலும் அது தெரியாதான் போகுது. பரவாயில்ல, அது யாருன்னு சொல்லுங்க. அது வேற யாரும் இல்ல, திவ்யாவோட அம்மா இந்து மேடம் தான். திவ்யாவோட அம்மா தான் ஒரு பெரிய பிசினஸ் கான்ட்ராக்டர் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை என் கையில் கொடுத்தாங்க. என் பொண்ணு திவ்யா தப்பானவன்னு நீங்களே சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க. நான் அப்போ கூட, ஏன் மேடம் உங்கள் பொண்ணோட கேரக்டரையே நீங்கள் ஏன் தப்பாக சொல்ல சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஆனால் அவங்க அதுக்கு உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கணும், உங்கள் காதலை பிரிக்கணும், நீங்கள் நல்லா வாழக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க பேச்சை கேட்காம நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால நீங்கள் வீணாக போகணும்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் வரேன். நீங்களும் என் சீனியரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மனசு விட்டு பேசுங்க. எங்க உங்க லைஃப் முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கிருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இப்ப கிளம்புறேன். திவ்யா, என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிரு திவ்யா. இல்ல அருண், என் மேலயும் தான் தப்பு இருக்கு. நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். இது எல்லாமே பண்ணது எங்க அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால அங்க போய் நிம்மதியா இருக்க முடியாது. இனிமே நான் உன் கூட தான் இருப்பேன். திவ்யா இங்க பாரு, மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் அவசரப்பட வேண்டாம். உன்னோட அம்மா தான் இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி தோணுது. இங்க பாரு திவ்யா, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு அது போதும். இனிமே நம்ம அடிக்கடி வெளியில மீட் பண்ணி பேசிக்கலாம். நான் சொல்றதை கேளு, எதுவுமே தெரியாத மாதிரி நீ வீட்டுக்கு போ. நான் சொன்னதுல ஒரு காரணம் இருக்கும். நான் இப்ப கிளம்பி போறேன். இனிமே உன் திவ்யாவோட பொசஸ் விட்டு அர்ச்சர நீ அனுபவிக்கதான் போற. பொண்டாட்டி பொசசிவா இல்லைனா வாழ்க்கை போர் அடிச்சு போயிடுமே. நம்ம ரெண்டு பேரும் இப்ப இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிறோம்னா அதுக்கு முழு காரணம் கல்யாணி தான். மறக்காம கல்யாணிக்கே தேங்க்ஸ் சொல்லிடு திவ்யா. சரி, அப்ப நீ கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு எனக்கு.